அதுவா தே, உங்களுக்கே தெரியாதா அம்மா எனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க ஒரு புடவை எடுத்தாங்கன்னா அதுலயே அதே துணியில எனக்கு ஒரு ஃப்ராக் தச்சு போட்டுருவாங்க. அந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் மேட்சிங் ட்ரெஸ் ஒரே கலர் ஃப்ராக் எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அதுக்கு தான் இன்னைக்கு என்னமோ இப்படி போடணும்னு தோணுச்சு. அம்மாவும் நானும் ஒரே கலர் சாரி கட்டிக்கிட்டோம். ஓகே ஓகே, எனக்கு தெரியும் இந்த கதை. சூப்பர். இந்த பெரியும் பார்த்தா நான் சின்ன வயசுல உன்னையும் அம்மாவையும் பார்த்த மாதிரி இருக்கு. அம்மாத்தா, நம்ம ஷாலினிக்கு இன்னும் ரிசப்ஷனே வைக்கலையே. ஆமா ஆமா, நானே அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இன்னும் ஏமா அவளுக்கு இன்னும் ரிசப்ஷனே வைக்காம இருக்கோம். அவளுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம வைக்கலன்னா எப்படி தே? நம்மளோ திருப்பதியில போய் இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். அப்ப இங்க இருக்க சொந்த நிறைய பேர் வரவே இல்லை. நம்ம இங்க ரிசப்ஷன் வச்சு வச்சா தானே எல்லாம் வருவாங்க. ஆமா பூமாரி, நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு போய் மொய் வச்சுட்டு சாப்பிட்டு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருப்போம். இப்ப அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணணும்னா நமக்கு இந்த ஊர்ல ஒரு ரிசப்ஷன் வச்சா தானே அதெல்லாம் வரும். சொல்றீங்க ரிசப்ஷன் கதையா? அம்மா கூட ரிசப்ஷனுக்கு கதை இருக்கா? என்ன கதை சொல்லுங்க தே. அத எங்க வாயால சொல்றதை விட உங்க அம்மா வாயால சொல்லி அத நம்ம எல்லாம் கேட்டோம்னா சூப்பர் என்டர்டெயின்மெண்டா இருக்கும். மாமா கூடவே வெற்றி இருந்தார்னா அவர் முகத்தை இப்ப பார்க்க முடியாது. என்னமா சொல்றீங்க? வெற்றி அங்கிளுக்கு ருக்க ஆண்டிக்கு அவ்வளவு பெரிய கதை இருக்கா? அதே அம்மா கேக்குறீங்க, நாங்க அன்னைக்கு பட்ட அவமானம் வெக்கம் மானம் துக்கம் அதெல்லாம் நினைச்சா செம்ம காமெடியா இருக்கும். இல்ல, நான் அசிங்கப்பட்டதை விட உங்க அங்கிள் தான் பயங்கரமா அசிங்கப்பட்டாரு. அப்படியா? என்னாச்சு ஆண்டி? சொல்லுங்க ஆண்டி, நீங்க சொல்ல சொல்ல எனக்கு உங்க கதையை இப்பயே கேட்கணும் போல இருக்கு. சொல்றேன் சொல்றேன், அது என்னோட சோக கதைன்றதை விட உங்க அங்கிளோட சோக கதை தான். என் சோக கதைய கேளு தாய்க்கோலமே, அத கேட்டா காத்தாங்காதுங்க உங்க மனமே. அன்றொரு நாள். என்ன ஆண்டி, இமேஜினேஷனா? அதே 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 அதேதான் அதேதான் ஆண்டி. நான் எப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டோம்? அதையா, எப்படி இமேஜினேஷன் பண்ணலாம்? எங்க கல்யாணம்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எங்க ஜென்ரேஷன்ல நீ இமேஜினேஷன் பண்ணாக்கா உனக்கு கரெக்டா சிங்க் ஆகாது. அதனால லேட்டஸ்டா நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நீங்க இமேஜினேஷன் பண்ணீங்கன்னா கரெக்டா சிங்க் ஆகும். அப்பனா நம்ம ஷாலினி கல்யாணம் நடந்தது அந்த வச்சு இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டா கரெக்டா இருக்கும்ல? நடத்துங்க. அன்னைக்கு நானும் வெற்றியோ அழகா ரெடி ஆகி ரிசப்ஷன் ஸ்டேஜ் மேல வந்து நின்னோம். என்னமா ருக்கு, இந்த கிஃப்ட். எதுக்குக்கா கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? சரி சரி, போட்டோ ஒன்று எடுத்துக்கலாம்க்கா. அப்ப சரிம்மா, நான் வரட்டுமா? அக்கா பிரியாணி கண்டிப்பா சாப்பிட்டு தான் போனோம். சாம்பார் சாப்பிடனாலே சாப்பிடாத போக மாட்டேன். பிரியாணி வேற, அது எப்படிமா சாப்பிடாத போவேன்? கண்டிப்பா சாப்பிட்டு தான் போவேன். கூடவே ரெண்டு பாசலாம் எடுத்துட்டு போயிடுவேன். வீட்டுல எங்க வீட்டுக்காருக்கும் என் குழந்தைக்கும். ஏங்கா அவங்க ரெண்டு பேரும் வரல? வந்திருக்காங்க வந்திருக்காங்க, அது பாசலு ராத்திரி சாப்பாட்டுக்கு. ஓகேக்கா, சூப்பர்க்கா, கலக்குங்கக்கா. யாரு இருக்கா அவங்க? உங்கதானே எங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா. உங்க கொடுத்த கிஃப்ட் வெயிட்டா இருக்கோ இல்லையோ, ஆனா இங்க இருந்து அவங்க கொண்டு போற பாசல் மட்டும் நல்லா வெயிட்டா கொண்டு போக போறாங்க. ஏங்க நாங்க எல்லாரும் அப்படிதான், அதனால அதுக்கு என்ன ஒண்ணு பெரிய விஷயமா தெரியல. கொண்டாடுங்க. ஹாய் ருக்கு. ஹாய் ஸ்வீதி. என்ன உன்னுடைய கிஃப்ட்? என்ன வெற்றி, எனக்கு தான் எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒருத்தர் கூட கிஃப்டே கொடுக்கல? வருவாங்க வருவாங்க கண்டிப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்டோட வருவாங்க. ஏன்னா அவங்க கல்யாணத்துக்கு நான் எத்தனை கிஃப்ட் கொடுத்துருக்கேன். ஒருத்தனுக்கு குக்கர் கிஃப்டா கொடுத்தேன், இன்னொருத்தனுக்கு மிக்சி கொடுத்தேன், இன்னொருத்தனுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன, வாஷிங் மிஷினை கிஃப்டா கொடுத்தீங்களா? அவனுக்கு துணியை துவைக்கவே தெரியாது. அவன் பொண்டாட்டி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் துணியை நான் உயிரே போனாலும் துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா.
அதுக்கு தான் அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வாங்கி கொடுத்தேன். ஹாப்பி மேரேஜ் லைஃப் ருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. இங்க பாருப்பா, வருஷம் திரும்பறதுக்குள்ள அழகான சீக்கிரம் ஒரு குழந்தை பெத்து கொடுத்துடணும், சரியா? பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இந்த ஜோடி பொருத்தம். இங்க பாருங்க, ரெண்டு பேருக்கும் சேர்த்துதான் சொல்றேன், அடுத்த வருஷத்துக்குள்ள அழகான ஒரு குழந்தை பெத்து கொடுத்துடணும். இந்த வயசானவங்க கிட்ட எல்லாம் இதுதான் தொல்லை, கல்யாணம் ஆகாத வரைக்கும் கல்யாணம் ஆகல கல்யாணம் ஆகலன்னு, அதே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை குழந்தைன்னு. இங்க பாருப்பா, கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நான் சொல்லட்டுமா? வருஷம் திரும்பறதுக்குள்ள ஒரு அழகான குழந்தைய பெத்துக்கணும், அவ்வளவுதானே? இல்லப்பா, வருஷம் திரும்பறதுக்குள்ள ரெட்ட குழந்தைய பெத்துக்கணும், அததான் சொல்ல வந்தேன். ஓ, நல்லா இருக்கு இவங்க சொல்றது. ஒரு குழந்தைய எப்படிடா பெத்துக்கிறதுன்னா, அதுக்குள்ள ரெட்ட குழந்தை வேணுமா? ஹேப்பி மேரேஜ் லைஃப் டா. தேங்க்ஸ் டா. என்ன கிஃப்ட் வாங்கி தந்த தெரியுமா? நான் இவன் கல்யாணத்துக்கு மிக்ஸி கிஃப்டா கொடுத்தேன். அந்த லெவல்ல தான் ஏதாவது கொண்டு வந்திருப்பான். தெரியலடா, நீயே சொல்லிடு. இதான் என்னோட கிஃப்ட். டேய், ஒரு வருஷம் வரதுக்குள்ள வீட்ல குழந்தை குவாக்குவான்னு அழுவணும். அப்ப வரைக்கும் ஏன்டா, இப்பவே அழுறேன், குவா 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 போதுமா? என்னாச்சு உங்களுக்கு எல்லாம், கல்யாணம் ஆன உடனே குழந்தைய பெத்துக்கோ குழந்தைய பெத்துக்கோன்றாங்க, அதுக்குரிய கிஃப்டாவே கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஹேப்பி மேரேஜ் லைஃப் டா. என்ன வாங்கிட்டு வந்திருப்ப? அவன் ஒரு பால் பாட்டில் வாங்கிட்டு வந்தான், நீ ஒரு பேபி ஆயிலோ இல்ல டைப்பரோ அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்ப. ஐ, உனக்கு எப்படி தெரியும்டா? பிறக்க போற குழந்தை விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சரி, நல்லா சாப்பிட்டு கிளம்பு வீட்டுக்கு. இதுக்கு மேல யாராவது பிறக்க போற குழந்தைக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கு. ருக்கு ருக்கு, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு வந்துட்டான், இவன் கல்யாணத்துக்கு தான் இவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு 20,000 ரூபாய் கொடுத்து வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன். ஹாப்பி மேரேஜ் லைஃப் டா மாமா. ம், தேங்க்ஸ் டா. ஏய், உனக்கு நான் என்ன கிஃப்ட் வாங்கி வந்திருக்க தெரியுமா? என்னடா, என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்த? இங்க பாரு, நீ ரொம்ப நாளா ஜெர்மன் ஷெப் நாய் வாங்கணும்னு சொன்னல, அந்த நாயை தான் நான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுக்கட்டுமா? இந்த பக்கம் பாரு, அது ரெண்டும் சேர்ந்து 10 குட்டி போட்டது. அந்த 10 குட்டி கூட உனக்கு தான். நீங்க கஷ்டப்படாம நல்ல கிஃப்டா கொடுத்துட்டாருல. ஹாப்பி மேரேஜ் லைஃப் மா, ஹாப்பி மேரேஜ் லைஃப் மா. ஏற்கனவே எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு, நீங்களும் சீக்கிரமா ஒரு வருஷத்துக்குள்ள குழந்தைய பெத்துக்கொள்ள மாட்ட சொல்லாதீங்க. ஐயோ, நான் ஏன்பா அப்படி சொல்ல போறேன்? அதான் அந்த 10 குட்டி இருக்குல்ல, அதை வளர்த்து பெருசாக்கு, அது போதும்பா. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி கல்யாணத்துல கிஃப்ட் வரும்னு கனவு கண்டவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி ஏமாந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோலாம் இன்னும் வேணும்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே.